இது கூட சாப்பாடு வடிச்சு வச்ச சாப்பாடை சேர்த்துக்கலாம். சகுந்தலம் அம்மா நினைவு நாள், அவங்களுக்கு எங்களுக்கு அன்னதானம் கொடுத்த அந்த அம்மா நினைவு ஆத்மா நல்லா அமோகமா சாப்பாடு கொடுத்த எங்களுக்கு சகுந்தலை அம்மா குடும்பத்தாருக்கு எல்லாரும் நல்ல விதமா இருக்கணும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு 70-80 பேருக்கு வந்து சாப்பாடு செய்ய போறோம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், கேசரி, வாழைப்பழம், தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்க போறோம். இந்த கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபரின் மாமியார் சகுந்தலை அம்மாள். அவங்களுடைய நினைவு நாளுக்காக தான் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க. சகுந்தலை அம்மாவின் ஆத்மா சாந்தி அடைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து அவங்கவுங்க கடவுளை வேண்டிக்கிறோம். இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் குடும்பத்துக்கு வந்து நம்மளுடைய சேனலின் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இன்னைக்கு சகுந்தலா அம்மாவின் ஆத்மா சாந்தி அடையவும் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கிற நமது சப்ஸ்கிரைபர் தங்கச்சி குடும்பம் பல்லாண்டு காலம் நலவோடு வாழ வேண்டும் என்று எங்க சேனல் சார்பாகவும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். உழை போட்டாச்சு, சாம்பார் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் உழை கொதிச்சுக்கிட்டு இருக்கு. உழை கொதிச்சுக்கிட்டு இருக்கு, காய்கறி வெட்டிடலாம். எல்லா காயும் வெட்டிக்கிட்டு காமிக்கிறோம். சாம்பார் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் தண்ணி கொதிச்சிடான்னு பார்க்கலாம். அதிகமான சூடு தம்பி, தண்ணி கொதிக்குது. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு அரிசி சேர்த்துக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு பருப்பு வைப்பறதுக்கு நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ களி வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். அது கூட இது கூடவே மஞ்சப்பொடி உப்பு ரெண்டும் சேர்த்து வேக வச்சிடலாம் பருப்பை. சாம்பார் சாதத்துக்கு வந்து பருப்பு நல்லா வெந்துருச்சு. சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு இப்போ எல்லாம் ஒட்டுக்க சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுடலாம். சாப்பாடு நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். சாம்பார் சாதத்துக்கு பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே வெந்துருச்சு. இப்ப அது கூட வந்து காய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், முள்ளங்கி, சவசவ், கேரட், பீன்ஸ் எல்லாம் இப்ப ஒட்டுக்க சேர்த்துக்கலாம். வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு காயெல்லாம் நல்லா முக்கால் வெந்துருச்சு. அது கூட மாங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து மசாலாவும் சேர்த்துக்கலாம். மிளகா தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுக்கலாம். போ சாம்பார் ரெடி ஆகிட்டு லாஸ்டா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நெய்யிலேயே ரவா வதக்கியெல்லாம் கேசரிக்கு. ரவையை வந்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இல்லை, கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்தாலே போதும். சாம்பாருக்கு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். இப்போ சாம்பார் நல்லா காயெல்லாம் வந்துருச்சு சாம்பாருக்கு. இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு சட்டி எடுத்து வச்சிடலாம். சாம்பார் சாதம் தாளிக்கிறதுக்கு சட்டி நல்லா சூடாயிச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். கேசரிக்கு வந்து சக்கரை சேர்த்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நெய்யில வறுத்து வச்சிருக்க ரவையை சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, முன்னாடி கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, இது கூட வரமிளகா சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஜீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பு இறக்கிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம் தாளிப்பு. இது கூட சாப்பாடு வடிச்சு வச்ச சாப்பாடை சேர்த்துக்கலாம். கேசரி வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. கடைசியா வந்துட்டு ஏலக்காய் தூள், வேர்க்கடலை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாதத்தை நல்லா சாம்பார் கூட கலந்து விட்டுக்கலாம். என்ன
நீ பல்கா கண்டி அது மாதிரி வரணும் சாம்பார் சாதம். ஆ நீ பல்கா கண்டி இல்ல அதே மாதிரி இருந்தா சாம்பார் சாதம் எப்படி சுத்துது பாருங்க. வாசம் தூக்குது. வாசமும் சரி சாம்பார் சாதம் பட் அவ்வளவு ஒரு பதா இருக்கு பாக்குறதுக்கு கலர் புள்ள. பாக்குறதுக்கே பட்டைய கிளப்பும் கேசரி ரெடி ஆயிடுச்சு பிறக்கிடலாம். சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிட்டு செமையா இருக்கு தம்பி வாசம். பாக்குறதுக்கே கண்ணை பறிக்குது எனக்கு கலரும். தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு சட்டி அடுப்புல வச்சிடலாம். தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு என்ன நல்லா சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிப்பு ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கிக்கலாம். தயிர் சாதம் கட்டுறதுக்கு தேவையான பொருள் தாளித்து வச்ச தாளிப்பு, மல்லித்தலை, கேரட்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், மாங்காய் இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ தயிரை ஊற்றிக்கலாம். தயிர் சேர்த்தாச்சு அது கூட தாளிப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்பா பார்க்கறதுக்கு தயிர் சாதம் செமையாக இருக்கப்பா. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே சாப்பிட தோணும் சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அது கூடவே வெயிலுக்கு ஏத்த குழு குழு தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊரும் பெசல் கேசரி ரெடி ஆயிட்டு எல்லாம் சாப்பிட்டு செரிமானத்துக்கு வாழை போலாம். தண்ணி பாட்டில் ரெடியா இருக்கு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். சாப்பாடுலாம் பாட்டில ஏத்தி கொண்டு கொடுத்து வந்துடலாம். வண்டியை கொடுத்து இன்னைக்கு சாப்பாடு குடுக்கறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரின் மாமியார் சகுந்தலை அம்மாள். அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு நினைவு நாள். இந்த நினைவு நாளுக்காக தான் இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்றாங்க. சகுந்தலை அம்மாளோட ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாருமே வேண்டிங்க கடவுளை. இதே மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம். ஐயா இந்தாங்க சவுந்தலம் அம்மா ஆத்மா சாந்தி அடையும். சாப்பாடு குடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும். நன்றி. சகுந்தலம்மா நினைவு நாளே அவங்களுக்கு எங்களுக்கு அன்னதானம் கொடுத்த அந்த அம்மா நினைவு ஆத்மா நல்லா அமோகமா சாந்தி அடையும். சகுந்தலம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும். இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குற சகுந்தலம்மா குடும்பம் நல்லா இருக்கும். சாப்பாடு கொடுத்த எங்களுக்கு சகுந்தலை அம்மா குடும்பத்தாருக்கு எல்லாரும் நல்ல விதமாக இருக்கணும். நன்றி. ஒரு 70-80 பேருக்கு வந்து பாத்திரத்துல சாப்பாடு கொடுத்துட்டோம். மீதி உள்ளவங்களுக்கு அவங்க பாத்திரத்துல சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறோம். போய் தானே தானே
இன்னைக்கு சிறப்பா ஒரு 70 80 பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டோம். இத கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரின் மாமியார் சகுந்தலை அம்மாள். அவங்களுக்கு தான் வந்து நினைவு நாள். இந்த நினைவு நாளுக்கு தான் வந்து இன்னைக்கு அன்னதரம் பண்ணி இருக்காங்க. சகுந்தலை அம்மாளோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் வந்து கடவுளை வேண்டிக்கிறோம். இவங்களுக்கு இவங்க குடும்பத்துக்கு நம்மளுடைய சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க.